ஹலோ மீனாட்சி. மீனாட்சி சொல்லு சரவணா. என்ன குரல் உரல் மாதிரி இருக்கு? நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கும். என்ன மீனாட்சி என்ன பண்ற? சும்மா தான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன். என்ன டிவி? சாங்ஸ் கேட்டுட்டு இருக்கேன். என்ன வழக்கம் போல இளையராஜா பாடல்களா? ஆமா. காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதலோரம் இனி காமன் கலைகள் பிறந்திடும் ராகம் புதுமோகம் இதயம் இடமாறும் இளமை பரிமாறும். சம பாடல மீனாட்சி. ஆமாமா சூப்பர் பாட்டு. என்ன இன்னைக்கு ரொம்ப டல்லா பேசுற? அப்படிலாம் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் கேக்குற? இல்ல தொடர்ச்சியா வர்ற உன்னோட ரொமான்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் ரோலி ஆகுது, அதான் கேட்டேன். அது ஒண்ணுதான் இப்ப குறைச்சி. ரொம்ப நாளாவே நோ லவ்விங் லவ்விங் நோ கிசிங் கிசிங். அதனால சரவணா ஒரு நிமிஷம், நீ என்ன எவ்வளவு தூரம் லவ் பண்றேன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும் சரவணா. தெரிஞ்சுட்டு போட்டோம், அதனால ஒண்ணும் தப்பு இல்லையா? ஆனா நீ என்கிட்ட உண்மையா இருக்கிற அளவுக்கு நான் உன்கிட்ட உண்மையா இல்லையே சரவணா. என்னது ஆயுசும் வசனமும் வித்தியாசமா இருக்கே. உன்கிட்ட நான் நிறைய விஷயத்த மறைச்சிட்டேன் சரவணா. இது ஏன் ஆசை நாயகி குரல் மாதிரி இல்லையே? அவங்க ஆத்தாகாரி குரல் மாதிரில இருக்கு. ஒரு பொண்ணுக்கு என்னெல்லாம் பழக்கம் இருக்க கூடாதோ அந்த பழக்கம் எல்லாமே எனக்கு உண்டு. ஒன்னா ரெண்டா கணக்கே இல்லாம எத்தனையோ பழக்கங்க இருக்கு. சோ அதான் என்னன்னு கேக்குறேன். திகட்ட சிகரெட் அடிப்பேன். நான் கூட அப்படிதான் மீனாச்சி. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் சாப்பிடறதுக்கு முன் சாப்பிடறதுக்கு பின்னு சிகரெட் அடிக்கலன்னா நமக்கு சிறுமூலையே வேலை செய்யாது. இவ்வளவியா காலையில முக்கியமான வேலைகளுக்கு நம்மளுக்கு சிகரெட் இல்லைன்னா முடியவே முடியாது. அது போக சிகரெட்டை வந்து சித்த மருத்துவத்தில் ஒன்றுன்னு சுற்றி இருக்கவங்களாம் பேசிக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய கெட்ட பழக்கம்லாம் இல்லை மீனாட்சி, நீ ஒன்றும் கவலைப்படாத. சரி உங்க லிஸ்டில் இருக்க அடுத்த கெட்ட பழக்கத்தெல்லாம் சொல்கிறா. ஆ சரமாரியா சரக்கடிப்பேன். வாயிலடி மீனாச்சி வாயிலடி. சரக்கு அது இதுன்னு தகாத வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு தான் தமிழில் திராட்சை பழரசம்னு அழகா ஒரு பேர் இருக்கே. அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா நீர் சத்து மாச்செல்லாம். ஒரு பாட்டில் அப்படியே உள்ள சாச்சேன்னு வச்சுக்கேன், உடம்புல ஃபுல்லா நீர் ஃப்ளோ ஆகும். உன் முகம் அப்படியே க்ளோ ஆகும். டீ காஃபி மாதிரி இதுவும் ஒரு நீர் ஆகாரம் தான்டா செல்லம். இதெல்லாம் கெட்ட பழகம் நினைச்சுக்கிட்டே வெளியில யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காத. நெக்ஸ்ட் என்ன சொல்றது? எனக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சாய்பு ஃப்ரெண்டா? ஆம்பளை பசங்க சகவாசம் உண்டுன்னு சொல்றேன். ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினம்தான். அதாவது மீனாட்சி அண்டா குண்டா தேய்க்கிறவளுக்கு அஞ்சாறு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. நீ லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்தவ, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கிறதுல என்ன தப்பு? இதெல்லாம் கெட்ட பழக்கம் சொல்லி கெட்ட பழக்கத்துக்கு அவமரியாதை உண்டாக்காத. வேற கெட்ட பழக்கம் எல்லாம் இருந்ததுன்னா அப்படியே சீக்கிரம் வரிசையா சொல்லுமா? வேற எதுவும் இல்ல, அவ்வளவுதான். அவ்வளவுதானா? ஆமா நிஜமாவே அவ்வளவுதானா? இல்ல ஆமாண்டா. அட என்ன மீனாச்சி இப்படி சாப்பிட்டு முடிச்சுட்ட? நான் கூட நீ ஏதோ அல்கஞ்சாரா குல்கா பார்ட்டியா இருப்பையோன்னு நினைச்சு பயந்துட்டேன்.
நீ என்னடான்னா ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் ஓவர் அட்டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்க. இருந்தாலும் இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட மறைக்காம சொல்லணும்னு தோணுச்சு பாத்தியா மீனாட்சி? I love you, baby. Love you so much, da baby. நீயும் ஒரு தடவை ஐ லவ் யூ சொல்ல சொல்லுடா பேபி. பேபி பேபி, சரி சொல்ல மாட்டியா? சரி விடு, ஒன்றை தான் எப்போ வேணா சொல்ல வச்சு கேட்டுக்கலாமே. பேபி நிம்மதியா படுத்து எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கீங்க போல. எங்க மாப்பிள்ள, நீங்க வந்ததுல இருந்து எனக்கு நிம்மதியே போச்சு. அம்மா என்ன பேசுற நீ? உண்மைதான் மீனாட்சி, என்னைக்கு உங்க லவ் மேட்டர் எனக்கு தெரிய ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்தே எனக்கு டென்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரவணன் மீனாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி தொடர்கிறது. எங்கிட்ட மோதாதே மீனாட்சி. மீனாட்சி மீம்ஸ். என்னடா காலங்கத்தாலே வந்திருக்க? உன்னை பார்க்கலான்னா என்ன, வீட்டுல யாரையுமே காணோம்? எல்லாரும் அவங்கவுங்க ரூம்ல தூங்குறாங்க. உட்கார். ஓ, அப்ப முன்னாடி யாரும் படுத்து தூங்க மாட்டீங்க? இது ஹாலடா, இங்கெல்லாம் யாராவது தூங்குவாங்களா? என்ன வேணாச்சு நீங்க? இப்போ எங்கள் வீட்டு எடுத்துக்கேன், வீட்டுக்குள்ளாரையே வத்தல் வடாமலாம் போடுவோம், சமயக்கட்டிலே ட்ரெஸ் மாற்றுவோம், நடு வீட்டில் கூட படுத்து தூங்குவோம். ஏன், சோத்து சட்டை எடுத்து மொட்டை மாடிக்கு போய் அங்கே உட்காந்து நல்லா சொல்லி சாப்பிடுவோம். வர முறையே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள். அதனால தான்டா உன் கூடவே வாழணும்னு தோணுது. அப்படியா? அப்படிதான் சரியா? அப்படிதான். அப்படியாடா? என்னடா ஒரே சிரிப்பு சத்தமா இருக்கேன்னு பார்த்தேன், மாப்பிள்ள வந்திருக்காரா? ஆமா தா, உங்க பொண்ணுக்கு ஏத்த சரியான ஆண் பிள்ளை. உட்காருங்க மாப்பிள்ள. பரவாயில்ல, மரியாதை எல்லாம் மனசுல இருக்கட்டும், உட்காருங்க. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா சரிதாங்க. நல்ல ரிலாக்ஸ்டா உட்காருங்க மாப்பிள்ள. பரவாயில்ல அத்த, நிம்மதியா படுத்து எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கீங்க போல. எங்க மாப்பிள்ள, நீங்க வந்ததுல இருந்து எனக்கு நிம்மதியே போச்சு. அம்மா என்ன பேசுற நீ? உண்மைதான் மீனாட்சி, என்னைக்கு உங்க லவ் மேட்டர் எனக்கு தெரிய ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்தே எனக்கு டென்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உனக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் நான் எப்படி நிம்மதியா தூங்க முடியும் சொல்லு. ஓ, அத சொன்னியா? என்னடாச்சு, கண்ணெல்லாம் ஒரு மாதிரியாவே இருக்கு, சரியா தூங்கலையா? அத ஏன் கேக்குற? அது ஒரு பெரிய கதை. அத நீங்களும் கேளுங்க. நேத்து ராத்திரி உன்கிட்ட பேசலான்னு உன் போனுக்கு என் போன்ல இருந்து கால் பண்ணனா? ஜெயமாலினி ஜோதி லட்சுமி எல்லாத்துக்கும் மேல இருக்கும் போல.
வாய்ஸ் கேக்குறதுக்கே வாட்டர் சாட்டமா இருக்கிற மாதிரி இருக்குது. போன்ல அது கிட்ட நீ நினைச்ச மசாலா கலவையோட மணக்க மணக்க பேசிட்ட. அந்த ஆண்டி பதறி இருக்குமே. எங்க, அது ஆண்டி இல்ல, அதையும் தாண்டி தம் அடிப்பேங்குது, தண்ணி அடிப்பேங்குது. ஐ திங்க் அது பீடி குடிக்கிற பொம்பளையா இருக்கும். என்னெல்லாமோ பேசி என்ன குழப்ப பார்த்துச்சு. ஆனா நான் சும்மா இருப்பேனா? நீ என்ன பண்ண? ராங் நம்பர் கடிச்சா ராங் நம்பர்னு சொல்லணும்ல அத்த. அதை விட்டுட்டு என்ன ராங்கா பேசுறது? அதான், அத நைட்டு பூரா வெச்சு சாமா கலாய். மீனாச்சி, காலைல எந்திரிச்சதுல இருந்து வெறும் வயித்தோட இருக்கேன். சிரிச்சு சிரிச்சு வயிறுலாம் பசிக்குது. ஒரு கப் காஃபி கிடைக்குமா? ஷூர் சரவணா, இப்ப பார் எடுத்துட்டு வரேன். அத்த, கடை 12 மணிக்கு தான் திறப்பாங்க. நான் வேணா போய் பிளாக்ல வாங்கிட்டு வரட்டுமா? என்ன வாங்கிட்டு வருவே? சரக்குத்த, சரக்கு சரக்கு. நீங்க தானே தண்ணி சொன்னீங்க. தம் அடிப்பேன், தண்ணி அடிப்பேன், சரக்கு அடிப்பேன். பாய் ஃப்ரெண்ட்லாம் வேற இருக்குன்னு? தம்மு என்கிட்டே இருக்கு. சரக்கு சட்டை திறந்தப்புறம் வாங்கிக்கலாம். ஆமா, இந்த பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்களே, அவங்கெல்லாம் இப்போ எங்க இருக்காங்க அத்தை? ஏய், அப்ப நான் தெரிஞ்சுதான் போன்ல அப்படி பேசுனியா? நீங்க அலோன்னு சொல்லும் போதே மீனாட்சி இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க வேற ரூட்ல போய் என்னை வளைக்கலாம்னு பாத்தீங்க. ஆனா அதுக்கெல்லாம் இந்த சரவணை சிக்குவானா? அதான், எங்க ரொமான்டிக் டைலாக்லாம் கொஞ்சம் ரோலிங்ல விட்டேன். நீங்க காலி ஆயிட்டீங்க, நான் ஜாலி ஆயிட்டேன். எப்படி இருந்துச்சு சரவணை போன்ல சர்ற மாதிரியா கொடுத்த உமா? எக்குத்தப்பா கிஸ் அடிச்சதுல ஸ்பீக்கர் பூரா எச்சி தேங்கி இருக்கு. யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க? ஐயோ, நான்லாம் எதுவும் உங்கள்கிட்ட பேசல. நீங்களா தான் அத்தை வாண்டடா வந்து வலையில சிக்கினீங்க. என்னையும் மீனாட்சியும் பிரிக்கிறதுக்கு என்ன ஒரு கேவலமான ஐடியா யோசிச்சிருக்கீங்க? எப்படித்த நீங்க பெத்த பொண்ணையே நீங்க இவ்வளோ கேவலமா என்கிட்ட சொல்ல ட்ரை பண்றீங்களே? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணுகிட்ட நான் இதை பத்தி சொல்லவே மாட்டேன். பிகாஸ் பேசிக்கலி சரவணன் இஸ் எ ஜென்டில்மேன், யூ நோ. ஓகே, இந்த பிளான் தான் ஏதோ ஏடா கூடமா போய் முடிஞ்சிருச்சு. அடுத்த பிளானையாவது பர்ஃபெக்டா பண்ணி முடிங்க. வாழ்த்துக்கள். காஃபி ரெடி. இந்த தங்கம். ஐயோ, என்ன பழக்கம் இது? ஃபர்ஸ்ட் எப்பவுமே அத்தைக்கு தானே கொடுக்கணும், அவங்களுக்கு தானே முதல் மரியாதை, அப்புறம் தான் காதலுக்கு மரியாதை. கொடுக்கணும், போப்போம். இந்தாங்க சார். அட 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 அட, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. நீ உங்க அத்தை மேல வச்சிருக்கிற மரியாதையை பார்த்தா என்னாலே தாங்க முடியல. இனிமே நான் பண்ண போற விஷயத்தை யாராலையும் தாங்க முடியாது. சும்மா தெரிக்க விட போறேன். சரவணன் மீனாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.
சரவணன் மீனாட்சி தொடர்கிறது. ரொம்ப மொக்கையா இருக்கு. சரவணன் நீ லேட்டா தான் போறீங்க. சத்யாவும் ஒன்னாவே விளையாண்டு போயிருச்சு. சத்யா கேம்ல ரொம்ப பாசம். கல்யாணம் ஆகி புருஷ வீட்டுக்கு போயிருச்சு. சத்யா இல்லாம வீடே ஒரு மாதிரி இருக்குல்ல. சத்யா, அந்த குக்கரை ஆஃப் பண்ணாம அஞ்சாவது விசில் வந்துருச்சு பாரு. சத்யா என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த குக்கரை போய் நான் ஒருத்தி சத்யா சத்யான்னு கூப்பிட்டு இருக்கேன். சத்யா தான் இங்க இல்லை. அம்மா ராஜி, அந்த குக்கரை போய் ஆஃப் பண்ணுமா? சத்யா என் கண்ணுக்குள்ளே இருக்கா. அவ இங்க இல்லாம இருக்குது. என் மனசு ஏத்துக்கிறவே மாட்டேங்குது. சபா சத்யா, தண்ணி கொண்டாமா? சத்யா, அப்பா குடிக்க தண்ணி கேட்டமா? சத்யாங்கப்பா. சத்யா இங்க இல்லப்பா. ஆமால, நான் அதையே மறந்துட்டேன் பாரு. சத்யா இன்னும் இங்க இருக்கிறாப்லயே இருக்குப்பா. எனக்கு அப்படித்தாங்க இருக்கு. எனக்குள்ளே கிடந்த பிள்ளையல்ல. அதான் அவன் இங்க இல்லைன்றதும் நம்ம புத்திக்கு எட்டவே மாட்டேங்குது. நம்ம புள்ள வீட்டை விட்டு போய் இம்புட்டு நாளாச்சு. அவன் அங்கே எப்படி இருக்கா, என்ன பண்ணுறான்னு ஒன்றுமே தெரியல. நம்ம பாட்டில் ஆளுக்கு ஒரு பொழப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவெல்லாம் நம்ம பொண்ணு நல்லா இருப்பா. அவன் நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராது. அது சரிதான். ஆனால் அவங்க மாமியாக தான் கொஞ்சம் வில்லங்கமானாலாச்சே. அந்த அம்மா நம்ம பிள்ளைய நல்லா வச்சுக்கிறோமா என்னன்னே தெரியல. அம்மா, அந்த அம்மா விடுதில்லம்மா. மாப்பிள்ள இருக்கார்ல, அவர் சத்தியம் நல்லபடியாக பார்த்துக்கிறவர். மாப்பிள்ள நல்ல ஆள் தான்டா. ஆனால் அவர் அவங்க அம்மாவுக்கு பயந்தாளாச்சே. அவர் பாட்டில் அவங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு ஆடினா நம்ம சத்யால சிரமப்படும். அதுவும் சரிதான். சம்பந்தி அம்மா எப்போ எப்படி நடந்துக்குன்னு சொல்ல முடியாது. ஏங்க, சத்யா ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாமா? ஆமாப்பா, எனக்கும் அக்காவை பார்க்கணும் போல இருக்குப்பா. எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துடலாம்ப்பா. சத்யா புகுந்த வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே பின்னாடியே போய் எல்லாரும் பார்க்கறது நல்லா இருக்குமா? ஏன், போய் பார்த்தா என்ன, உள்ள விட மாட்டேன்னு சொல்லிடுவாங்களா என்ன? அப்படி இல்லம்மா, ஏதாவது விசேஷம்னா பரவாயில்ல. சும்மா எப்படி எல்லாரும் போய் பார்த்துட்டு வர்றது? வேணா ஒன்று பண்ணலாம். சத்யாவோட பாசக்கார தம்பி இருக்கான்ல, அவனை வேணா போய் பார்த்துட்டு வர சொல்லலாம். சரவணன் மட்டுமா? அவன் மட்டும் போயிட்டு வந்தான்னா தப்பா தெரியாது. அக்காவை பார்த்துட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடுவான். நம்ம எல்லாரும் போனால் ஒரு மாதிரியாக இருக்குமா? என்ன சக்கர பாண்டி, நான் சொல்கிறது சரிதானே? ஆம்பா,
அதான் சரி. சரவணன் சத்யாமலை எம்பிட்டு பாசமாக இருக்கான்னு மாப்பிள்ளை விட்டாளர்களுக்கு நல்லாவே தெரியும். அவன் மூணானா சத்யாவை ரொம்ப சந்தோஷப்படும்பா. அதுதான் நானும் சொல்கிறேன். தெய்வானே, நீ என்ன பண்ணுற, சத்யாவுக்கு பிடிச்ச பலகாரத்தை எல்லாத்தையும் செஞ்சு சரவணன் பையன்ட்ட கொடுத்து அனுப்பு. அவன் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். சரிங்க, எப்படியோ நம்ம வீட்டு பொண்ணு எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வந்து சொன்னால் போதும். என்னதான் ஃபோனில் பேசினாலும் நம்ம வீட்டு ஆளுங்க போய் பார்க்குற மாதிரி வருமா? ஆமாம் ஆமாம். சங்கரபாண்டி, பலகாரம் பண்ண என்ன நான் வேணும்னு சீட்டு எழுதி தரேன், நீ போய் வாங்கிட்டு வந்துரு. ஏ தம்பி, உங்கள் அம்மா தயாராகிட்டா, இனி பலகாரம் சுட்டு முடிக்கிற வரைக்கும் அவளை கையாலேயே பிடிக்க முடியாது.